இன்னைக்கு உலகத்துல சாதனை தமிழர்களாக வளம் வரக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது அதிகமாயிட்டே போகுது. உலகத்தினுடைய மூளை முடுக்குகள் எல்லாமே தமிழனுடைய காலடி தடம் பதிஞ்ச மணியுமா இருக்கு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இவனுடைய தன்னிகரற்ற புத்தி கூர்மையும் அடுத்தவங்களுக்கு உதவணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மனப்பான்மையும் தான். அப்படி யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்னு வாழக்கூடிய தமிழனுடைய ரத்தத்தில் இருந்து உதிர்த்த ஒரு முத்து தான் வி கார்த்திகேய பாண்டியன். அவர் ஒடிசாவினுடைய ஐஏஎஸ் ஆஃபீஸராக அவர் போய் இன்னைக்கு கேபினட் அமைச்சராக பதவி உயர்வு பெற்றிருக்கிறார். எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் எல்லா மாநிலங்கள்லையும் தான் பணியாற்றுறாங்க. ஆனால் ஒரு மாநிலத்தினுடைய ஒட்டுமொத்த நலனாகவும் அந்த மாநிலத்தையே தத்தெடுத்து, இல்லை அந்த மாநில மக்களாலேயே தத்தெடுக்கப்பட்ட ஒரு செல்லப்பிள்ளையாக வளம் வருவது அப்படிங்கிறது ஒரு தமிழனுக்கு கிடைச்ச பெருமை. அந்த தமிழன் அங்கே இருக்கிறது நமக்கெல்லாம் கிடைச்ச பெருமை. அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதரை பற்றி தான் நம்முடைய பிளேலிஸ்டில் சாதனையாளர்கள் அப்படிங்கிற லிஸ்ட்டில் அவரும் இணைஞ்சிருக்கார். அந்த வகையில் அந்த சாதனை தமிழனை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். மதுரை கூத்தப்பன் பட்டி அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமத்தில் பிறந்து வேளாண் கல்லூரியில் பட்டம் பெற்று ஐஏஎஸ் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு அந்த கனவை நனவாக்கி அதற்கு பிறகு 2000 ஒடிசாவில் ஐஏஎஸ் கேடர் போஸ்டிங் வந்து அவருக்கு ஒதுக்கப்படுது. அந்த கிட்டத்தட்ட 24 ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸராக சிறப்பாக பணியாற்றி இன்று அவருக்கு கேபினட் அமைச்சருக்கான போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கான அந்த பணியிலிருந்து அவர் ஓய்வு பெற்றிருக்கிறார். இந்த இடைப்பட்ட காலங்களில் அவர் சாதித்த சாதனைகள் அப்படிங்கிறது ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே எடுத்துக்காட்டான ஒரு மாநிலமாக, ஜாதியற்ற ஒரு சமூகத்தை உருவாக்கி இருக்காரு அப்படின்னு சொல்லணும். நவீன் பட்நாயக் 20 மேலாக ஒடிசா மக்களுடைய மனங்களில் இருந்து நீங்காத ஒரு முதலமைச்சர். அவர் உடுத்தியிருக்கக்கூடிய ஆடை வெண்ணிற ஆடை தான், அதே மாதிரி தான் அவருடைய மனசும். அந்த அளவுக்கு சிறந்த ஒரு மனிதாபிமான மிக்க ஒரு நபர். ஒடிசா அப்படின்னு சொன்னாலே நம்ம ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருக்குமே நினைவுக்கு வர்றது, எப்பா ஒவ்வொரு வருஷமும் வந்து வெள்ளம் வந்துக்கிட்டே இருக்குமே அந்த ஊரா, வெள்ள பாதிப்பால் அதிகமான அளவில் நிலச்சரிவுகளும் மக்கள் இறந்து போகிறாங்கங்கிற செய்தியை படிப்போமே அந்த மாநிலமா அப்படின்னு கேட்டால், அந்த மாநிலத்தில் தான் போய் ஒரு தமிழன் இந்த அளவுக்கு உயர்ந்திருக்காரு. அந்த மாநில மக்களையும் வறுமை கோட்டுக்கு கீழே இருந்து நிறையா பேர் படிக்கிறதுக்கான வாய்ப்பை உருவாக்கி வேலை வாய்ப்புலையும் சிறந்த ஒரு மாநிலமாக, எடுத்துக்காட்டான மாநிலமாக உருவாக்கி கொடுத்தவர் நம்முடைய தமிழன். இதனால் வரைக்கும் அந்த பேருங்கிறது யாராலையும் உச்சரிக்கப்படலை. காரணம் என்ன அப்படின்னா, அதுக்குள்ளேயும் அரசியல் இருக்குது. ஸோ சூரியனை ரொம்ப காலமாக ஒளிச்சு வைக்க முடியாதுன்னு ஒரு பழமொழி இருக்குது. அந்த வகையில் வி கார்த்திகேய பாண்டியன் 2000 அவர் ஐஏஎஸ் தேர்ச்சி அடைந்த உடனேயே ஒடிசாவினுடைய காலகண்டி மாவட்டம் தர்மகர் அப்படிங்கிற ஊரில் தான் சாராட்சியாளராக தன்னுடைய பணியை தொடங்குகிறார். 2005 மயூர் பஞ்ச் அப்படிங்கிற இடத்துல வேலை பார்க்குறாரு. 2007 தான் அவருடைய லைஃப்பில் ஒரு சின்ன டேர்ன் ஆகுது. கஞ்சாம் அப்படிங்கிற பகுதியில் பணியாற்றுறார். இந்த பகுதி தான் ஒடிசாவினுடைய நவீன் பட்நாயக்கனுடைய தொகுதி. அந்த தொகுதியில் தொடர்ந்து வந்து ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் செஞ்சு மக்களுடைய மனசில் இடம் பிடிக்கிறார். இவர் இந்த மாநில இந்த மாவட்டத்தை விட்டு தூக்கிடாதீங்க அப்படின்னு மக்கள் வந்து தொடர்ந்து குரல் எழுப்பினதன் அடிப்படையில் தொடர்ந்து அந்த மாவட்ட மக்களாலேயே இவர் தத்தெடுக்கப்படுகிறார். அப்படி வந்து சிறந்த ஒரு நல்ல ஆட்சியாளராக அந்த மக்களுடைய மனசில் இடம் பிடிக்கிறார். அப்படி 2011 முதல்வருடைய தனி செயலாளராகவே அங்கீகரிக்கப்படுகிறார். ஒடிசாவினுடைய நிழல் முதல்வர் அப்படின்னு இன்ன வரைக்கும் வந்து சொல்லப்படக்கூடிய ஒரு பெயர் என்னென்னா கார்த்திகேய பாண்டியன் தான். ரொம்ப அமைதியான ஒரு உருவம், ரொம்பலாம் வந்து அலட்டிக்கலாம் மாட்டார். அது மட்டும் இல்லை, அவர் ஒடிசாவிலேயே தமிழ்நாட்டில் வந்து மறுபடியும் வந்து தங்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அவருக்கு நினப்பு இல்லை. அங்கேயே வந்து சுஜாதா அப்படிங்கிற ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரையே திருமணம் பண்ணிக்கிட்டு அங்கேயே வந்து செட்டில் ஆகிட்டார். ஒடிசா மக்களுடைய நெருங்கி பழகினதுனால அந்த மாநிலத்தினுடைய மொழியும் அவருக்கு அப்படியே தாண்டவமாடும் அந்த மொழி, ஒடிசா மக்களுடைய மொழி அவருடைய நாவில். அந்த அளவுக்கு வந்து ஒடிசா மக்களோடையே ஒன்றிவிட்ட ஒரு மனிதராக மாறி போயிருக்கிறார் கார்த்திகேய பாண்டியன். 5T அப்படிங்கிற ஒரு திட்டம், அது இவர் கொண்டு வந்த ஸ்கீம் தான். அதை முதல்வருடைய அனுமதி பெற்று அந்த மாநிலத்தில் சிறப்பாக செயல்படுவதற்கான உத்வேகத்தையும் அதை செயல்படுத்தியும் காட்டினார். அது என்ன அப்படின்னா, டீம் ஒர்க், சேர்ந்து வேலை பார்க்குறது, டெக்னாலஜி. ஒடிசாவில் டெக்னாலஜி வெள்ள பாதிப்புகளால்
என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் வருது, அதை எப்படி ஷார்ட் அவுட் பண்ணணும், குறுகிய காலத்தில் மக்கள்கிட்ட இருந்து எப்படி நற்பெயர் வாங்குறது, எப்படி வந்து ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது அப்படிங்கிறதுலாம் இதுக்குள்ளே செஞ்சார். டிரான்ஸ்பரன்சி, வெளிப்படைத்தன்மை அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் எல்லா இடத்துலையுமே வெளிப்படைத்தன்மை, அது சரியாக இருந்தாலும் தவறாக இருந்தாலும் மக்களுக்கு இதுதான் நடக்குதுங்கிறத மக்களுக்கு சொல்கிறது, புரிய வைக்கிறது, அது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அந்த விஷயத்தை நான் ஏன் செஞ்சேன், அது உனக்காக தான் செஞ்சேன் அப்படிங்கிறத மக்களுக்கு முதல்ல புரிய வைக்கக்கூடிய ஒரு நல்ல அரசியல்வாதியாக நவீன் பட்நாயக்கை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்தவர் தான் இந்த கார்த்திகேய பாண்டியன். டிரான்ஸ்ஃபர்மேஷன், அதை தாண்டி டைம் லிமிட், குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே ஒரு வேலையை முடிச்சு கொடுக்கறது அப்படிங்கிற ஒரு விஷயம். ஒரு வேலை நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா அந்த வேலை தப்பாக இருக்கா, அது வேற ஒரு வேலையை அதை மாற்றி செய், இதை இப்படி மாடிஃபை பண்ணு அப்படின்னு சொல்லி அறிவுரை கொடுக்கறது. இது எல்லாத்துலேயுமே திறம்பட செயல்படக்கூடியவராக ஐஏஎஸ் ஆஃபீஸர் கார்த்திகேய பாண்டியன் செயல்பட்டிருக்காரு. ஒடிசாவினுடைய கடந்த 20 ஆண்டுகால வரலாற்றில் நல்ல டெவலப்மெண்ட் கொடுத்தவர் இந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர். அதனால தான் இன்றைக்கி அவருக்கு கேபினட் அமைச்சருக்கான போஸ்டிங் அப்படிங்கிறது கிடச்சிருக்கு. இதை தாண்டி 2007 இவர் சிறப்பாக பணியாற்றி இருக்கார் அப்படிங்கிறத இந்தியா முழுவதுமே வந்து தெரிஞ்சுக்கிட்டு மேலிடத்தில் இருக்கிறவங்க இவருக்கு விருதும் கொடுத்துருக்காங்க. ஹெலன் கெல்லர் விருது அப்படிங்கிறவர், 100 நாள் வேலை திட்டம் அப்படிங்கிற விஷயம் இன்றைக்கி இந்தியா முழுவதும் பேசு பொருளாக இருக்குது. அதை ஒடிசாவில் திறம்பட செய்து காட்டியவர் இந்த கார்த்திகேய பாண்டியன். 2 முறை பிரதமர் கையால் அதுக்காக விருது வாங்கியிருக்கார். சமூக சேவைக்கான விருது அப்படிங்கிறது தேசிய விருதாக இவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஹெலிகாப்டர் பயணம் அப்படிங்கிறது இவருடைய இந்த ஐஏஎஸ் பணி ஆற்றுவதில் இவருக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய கரும்புள்ளியாக பார்க்கப்பட்டது. ஆனால் அதை நவீன் பட்நாயக் எதிர்கட்சிகளுடைய குற்றச்சாட்டு, சொந்த கட்சிக்குள்ளேயே எழுந்த மனக்குமுறல்கள் எல்லாத்துக்குமே ஒரே பதிலில் ரொம்ப கூலாக பதில் சொன்னது என்ன தெரியுமா, ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் தன்னுடைய பணியை செய்கிறதுக்கு காரில் தான் போகணும்னு அவசியம் இல்லை, விரைந்து ஒரு வேலையை செய்கிறதுக்கு ஹெலிகாப்டர் பயணம் அப்படிங்கிறதும் 500 கோடி ரூபாய் அதுக்காக செலவானுச்சு அப்படின்னு சொல்கிற விஷயமும் பெரிய விஷயமே கிடையாது அப்படிங்கிறத சட்டப்பேரவையிலேயே ரொம்ப கூலாக சொன்னவர் தான் நவீன் பட்நாயக். அந்த அளவுக்கு வந்து இவருடைய நேர்மையிலையும் சரி, எரிபொருள் செலவு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க, ஆனால் இங்கே நான் முக்கியத்துவம் கொடுக்கறதுங்கிறது அந்த வேலை சரியாக நடக்குதா அப்படிங்கிறது, அந்த வேலையை நடத்தி காட்டுறவங்களுக்கு சரியான வசதிகள் செஞ்சு கொடுத்தா மட்டும்தான் அவங்களால அந்த வேலையை சிறப்பாக செய்ய முடியும். ஸோ நம்மளே டைம் லிமிட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுத்துட்டு அவரை காரை வச்சு எல்லா ஊருக்கும் போயிட்டு வாங்கன்னு சொல்கிறது சரியாக வராது அப்படிங்கிறதுனால தான் அதற்கு ஹெலிகாப்டர் பயணத்தின் மூலிமா அந்த வேலையை போய் நேரத்துக்குள்ளே செஞ்சு முடிங்க அப்படிங்கிற கட்டளையை நான் பிறப்பித்தேன் அப்படிங்கிறத சொந்த கட்சிக்காரங்களையே வாயை மூடிட்டு சும்மா இருங்க அப்படின்னு சொன்னவர் தான் நவீன் பட்நாயக். அப்படி நவீன் பட்நாயக்கினுடைய செல்லப்பிள்ளையாகவே மாறி போயிருக்காரு கார்த்திகேய பாண்டியன். இப்படிப்பட்டவர் இவருக்கு எதிர்ப்பு தெரிவித்து சொந்த கட்சிக்குள்ளேயே சில பேர் குரல் எழுப்பினாங்க. அதில் ரொம்ப முக்கியமான ஆள் தான் கட்சியினுடைய சீனியராக இருக்கக்கூடிய பிஜு ஜனதா தள கட்சியினுடைய சீனியராக இருக்கக்கூடிய சௌமியா ரஞ்சன். இவங்க ஒரு எம்எல்ஏ, இவங்க வந்து ஒரு பத்திரிக்கை ஒன்று வச்சுருக்கார். இந்த பத்திரிகையிலேயே வந்து அந்த லேடி என்ன பண்ணுறாங்க, கார்த்திகேய பாண்டியனை பற்றி தவறாக சில வார்த்தைகள்லாம் பதிவு செஞ்சு தொடர்ந்து கட்டுரைகள் எழுதுகிறாங்க. இதை கவனிச்சுக்கிட்டே இருந்த நவீன் பட்நாயக் அவங்கள கூப்பிட்டு உங்களை டிஸ்மிஸ் பண்ணுறேன்னு சொல்லி போயிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டாங்க. இது மட்டும் இல்லை, இவரை மட்டும் இல்லை, இன்னொருத்தர் பைஜெண்ட் பாண்டா அப்படிங்கிற எம்பி, அவரும் வந்து கார்த்திகேயன் பாண்டியன் மேலே காழ்ப்புணர்ச்சி காரணமாக சில குற்றச்சாட்டுகளை சொல்ல உங்களையும் நான் டிஸ்மிஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சீட்டை கழித்து கையில் கொடுத்து அனுப்பிச்சி விட்டார். இப்படி வந்து இப்போ அவர் வந்து பிஜேபியில் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கான முயற்சிகள் எடுத்துக்கிட்டு இருக்கார் அந்த பாண்டா அப்படிங்கிற நபர். இப்படி கார்த்திகேய பாண்டியனுக்காக தன்னுடைய சொந்த கட்சியில் இருக்கக்கூடிய மூத்த அமைச்சர்களையும் மூத்த அதிகாரிகளையும் மூத்த எம்எல்ஏக்களையுமே தூக்கி எறிவதற்கு தயாராக இருக்கிறார் நவீன் பட்நாயக். 77 வயது, அவருடைய அரசியல் வாரிசை இவர் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கார்த்திகேய பாண்டியன்கிற தமிழர் வளர்ந்திருக்காரு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்போ 2024 சட்டமன்ற தேர்தல் வருது, அதில் கண்டிப்பாக கார்த்திகேய பாண்டியன் போட்டியிட்டு வெற்றி பெற்றால் அவருக்கு என்ன பதவி கிடைக்கும் அப்படிங்கிறத பாஜகவும் காங்கிரஸும் ரொம்ப உன்னிப்பாக கவனிச்சுக்கிட்டு இருக்கு. கை நீட்டி 10 பைசா வாங்காதவர், யாருக்கிட்டையும் மன நோகும்படி பேச தெரியாதவர், அன்பை மட்டுமே ஆயுதமாக்கி ஒட்டுமொத்த மக்களையும் நண்பால் கட்டி போட்டு வைத்திருக்கக்கூடிய அந்த சாதுவான முகத்துக்கு சொந்தக்காரர் தமிழர் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்கு. தேர்தல் வியூகம் எப்படி, பிஜு ஜனதா தளத்தினுடைய தேர்தல் வியூகம் ஒரிசாவில் எந்த அளவுக்கு ஈடுபட்டிருக்கு, எப்படி 20 ஆண்டு காலம்
ஒரு மனிதரை வந்து மக்கள் வந்து முதல்வராக கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்க வேண்டியது இருக்குது. இவர் காங்கிரஸ்லேயும் சேரமாட்டார், பாஜகலையும் சேரமாட்டார், காங்கிரஸோடையும் நெருக்கம் காட்ட மாட்டார், பாஜகவோடையும் நெருக்கம் காட்ட மாட்டார். ஆனால் பிரதமர் அப்படிங்கிற அடிப்படையில் நேரடியாக போய் சந்திச்சுட்டு வர்றதை மட்டும் வழக்கமாக வச்சுருப்பார். தன்னுடைய மாநிலத்தில் என்ன தேவை அப்படிங்கிறத ஜெனியூனாக பிரதமருக்கு எடுத்து வச்சுட்டு அந்த அரசியலுக்குள்ளே இருக்கக்கூடிய வட்டத்துக்குள்ளே மாட்டிக்காமல் எஸ்கேப் ஆகி வெளியில் வந்து அரசியல் பண்ணுறதுல ரொம்ப கெட்டிக்காரத்தனமான அரசியல்வாதி நவீன் பட்நாயக். அந்த வகையில் 2019 பிஜு ஜனதா கட்சியினுடைய அந்த வளர்ச்சி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போதும் சரி, அந்த ஒடிசா மக்களுடைய ஹிஸ்ட்ரி அப்படின்னு பார்க்கும்போதும் சரி, அடுத்த ஆண்டு நடைபெறக்கூடிய தேர்தலில் ஒரு தமிழருக்கு முதல்வர் பதவி கிடைக்குமா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு நமக்குள்ள இருக்குன்னா, இப்போ நான் அடுத்து சொல்லக்கூடிய விஷயங்களை கேட்டிங்கன்னா அது உங்களுக்கு புரியும். 2019 112 இடங்கள் வந்து ஜெயிச்சிச்சு பிஜு ஜனதாதள். எம்பி எம்எல்ஏக்கள் எலெக்ஷனோட சேர்த்தே நடத்தினது, எப்படி இன்றைக்கி வந்து ஒரே தேர்தல் அப்படின்னு சொல்கிறாங்களோ அதே மாதிரி 2019 சட்டமன்ற தேர்தலும் நாடாளுமன்ற தேர்தலும் ஒடிசாவில் சேர்த்தே தான் நடத்தப்பட்டது. அந்த வகையில் வந்து 2014 44.71% வந்து வாக்குகள் இருக்குது. இன்ன வரைக்கும் அவங்களுடைய ஆவரேஜ் ஓட்டுங்கிறது 44% பிஜு ஜனதாதள். இதே பாஜகவுக்கு அங்கே ரெண்டாவது பெரிய கட்சியாக பாஜக தான் இருக்குது. 2019 23 இடம் ஜெயிச்சு சட்டமன்ற தேர்தல், 2014 வந்து 10 இடங்கள் ஜெயிச்சுது. அப்போது 2014 விட 2019 அவங்களுக்கு கூடுதல் இடம் கிடச்சிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது பிஜேபிக்கு 14% வாக்கு வங்கிங்கிறது அங்கே நிலையாக இருக்குது. மூன்றாவது பெரிய கட்சி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது காங்கிரஸ் 9.6% வாக்கு, ஒரு டிஜிட் வாக்குகள் மட்டும்தான் வந்து காங்கிரஸுக்கு இருக்குது அப்படிங்கிறதும், பிஜு ஜனதா தளம் அப்படிங்கிற ஒரு கட்சி இருக்கும்போது காங்கிரஸால் அந்த சமூக நீதி அப்படிங்கிற கோட்பாடை உள்ள முத்தி அவங்களால பெரிய அளவில் ஜெயிக்க முடியலை அப்படி. இந்த இடத்துல நான் இருக்கேன், நீங்கள் தேவையில்லை அப்படிங்கிறது தான் காங்கிரஸுக்கு மக்கள் வந்து சொல்லக்கூடிய பாடமாக இருக்கிறது. நீங்கள் வேறு மாநிலத்தில் போய் வாய்ப்பு தேடுங்கன்னு காங்கிரஸுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. ஆனால் பாஜக அப்படி கிடையாது. பிஜு ஜனதாவில் மோதக்கூடிய எதிர்கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி இருக்குது. பாரதிய ஜனதா கட்சி அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து ஒரு விஷயத்தில் வந்து தோற்று போயிட்டோன்னு வெளியில் வரக்கூடிய கட்சி கிடையாது. தொடர்ந்து ஏதாவது ஒரு வகையில் வந்து மக்கள்கிட்ட பிரச்சனையை உண்டாக்கி அதன் மூலியமாக வந்து லாபம் அடையணும்னு நினைக்கக்கூடிய ஒரு கட்சி. அதே மாதிரி தான் ஒடிசாலையும் அவங்க செஞ்சாங்க. காங்கிரஸை பொறுத்தளவில் 2014 16, 2019 9 தான் தேய்மானம் ஆயிடுச்சு. தலித் பழங்குடிகள் அதிகமாக வாழக்கூடிய ஒரு மாநிலம் தான் இந்த ஒடிசா மாநிலம். அப்போது தலித்துகளுக்கும் பழங்குடியினர்களுக்கும் அதிகமான அளவில் மக்கள் நல சேவைகள் செய்யணும்னா அவங்களுடைய படிப்பை மேம்படுத்தணும், வேலைவாய்ப்பை கொடுக்கணும். இதெல்லாம் ஒடிசாவினுடைய முதல்வர் நவீன் பட்நாயக் சிறப்பாக செய்ததுனால தான் அவரால் ஜெயிக்க முடியுது. ஜாதி பெரும்பான்மை அப்படிங்கிறது அந்த ஒடிசா அரசியல் களத்தில் நிலப்பரப்பில் தேவையற்றது அப்படிங்கிறது கடந்த 24 காலமாக தேர்தல் பணியாற்றக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு புரியக்கூடிய ஒரு விஷயம். அங்கே ஜாதி அப்படிங்கிற ஒரு விஷயம் எடுபடாது. ஆனால் பிஜேபி இப்போ 2024 எலெக்ஷனில் ஜாதியை வச்சு ஒரு ஆட்டம் அங்கே ஆட காத்திருக்கு. அது என்னன்னு பார்ப்போம். 38% பழங்குடியின மக்கள் அங்கே இருக்காங்க. ஓபிசி கேட்டகரியில் மட்டும் 52% மக்கள் இருக்காங்க. இந்த விஷயத்தை ஒடிசாவில் அரசியல் பண்ணணும்னா ஓபிசியை கையில் எடுத்தால் மட்டும்தான் பெரிய அளவில் அரசியல் இந்தியா முழுவதும் பண்ண முடியும் அப்படிங்கிறத ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் மூலியமா காங்கிரஸினுடைய ராகுல் காந்திக்கு கொடுக்கப்பட்ட ஐடியா, இடையில அவர் நாடாளுமன்றத்தில் உதிர்த்த வார்த்தைகள், ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் ஓபிசி கேட்டகரியில் எத்தனை பேர் இருக்காங்க நீங்களே பாருங்க அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் ஃபைல் பண்ணது, ஓபிசி மக்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு கட்சி வந்து காங்கிரஸ் அப்படின்னு சொன்னது, இது எல்லாமே வந்து ஒடிசா மக்களையும் காங்கிரஸின் பக்கம் திரும்பி பார்க்க வச்சிருக்கு. இது எல்லாத்தையும் தாண்டி கிறிஸ்டின்ஸ் 2% இருக்காங்க, முஸ்லீம்ஸ் 2% இருக்காங்க. 2008 2 ரூபாய்க்கு ஒரு கிலோ அரிசி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஒடிசாவினுடைய முதல்வர் அறிவித்த அறிவிப்புக்கு பின்னாடி கார்த்திகேய பாண்டியன் தான் இருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயம். காரணம் என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் கலைஞர் இருந்த பீரியடில் 1 ரூபாய்க்கு 1 கிலோ அரிசி அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆரம்ப காலகட்டத்தில் பெரிய அளவில் பேசு பொருளாக மாறினது. ஸோ அதே வகையில் தம்முடைய தமிழர் ஒருவர் அங்கே போய் இந்த விஷயத்தை செயல்படுத்துறதுக்கான எல்லா வேலைகளையுமே சாத்தியக்கூறுகள் எல்லாத்தையுமே செஞ்சு ஒட்டுமொத்த தலித் மற்றும் பழங்குடியின மக்களுடைய வாக்குகளை நவீன் பட்நாயக் பக்கம் திருப்பினதில் கார்த்திகேய பாண்டியனுக்கு பெரும்பங்கு இருக்குன்னு சொல்கிறாங்க. அதற்கு பிறகு
இந்த இடத்துல தான் ரொம்ப முக்கியமான விஷயம். கந்தலாயத்துகள் அப்படின்னு கந்தாயத்துகள் அப்படிங்கிறாங்க. இவங்க யாருன்னா இவங்க ஒரு இனக்குழு. இவங்க வந்து ஜாதி ரீதியாக பிரிஞ்சு போய் கிடக்கிறாங்க. 27% இடஒதுக்கீடு அப்படிங்கிற ஒரு பிரச்சனையை பாஜக இவங்க மத்தியில் தூண்டிவிட்டு பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கு. காரணம் என்னென்னா இங்கே வந்து இங்கே 10.5% இடஒதுக்கீட்டுக்காக சில பேர் கோரிக்கை வச்சு போராட்டம் பண்ணி ஒரு சில பேரை தூண்டி விட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய வேலையை எப்படி தமிழ்நாட்டில் செஞ்சுக்கிட்டு இருக்காங்களோ அதன் மூலிமா அரசியல் லாபம் அடைகிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்களோ அதே மாதிரியான ஒரு விஷயந்தான். உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் 50% இடஒதுக்கீடு அப்படி உச்சவரம்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் நீக்குங்க அப்படின்னு நவீன் பட்நாயக் போய் குரல் கொடுத்தா கூட அங்கே அவர் தோத்து போயிடுறாரு. அதனால் வந்து மக்களுக்கு இடஒதுக்கீடு அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் பெரிய அளவிலான வாய்ப்பை வந்து அவரால் உருவாக்கி தர முடியல. அதனால் அந்த விஷயத்தை பாஜக நாங்கள் தான் மத்தியில் இருக்கோம், அதனால் உங்களுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுக்குறோம், 27% இடஒதுக்கீடு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உங்களுக்கு வாரி வழங்குறோன்னு இந்த கந்தாயத்துகள் மக்களை வந்து இனக்குழுவை வந்து தூண்டி விடுறாங்க. இது 2024 எலெக்ஷனில் பெரிய அளவில் பேசுபொருளாக மாறும்னு பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த கார்த்திகேய பாண்டியன் ஒரு விஷயத்தை நவீன் பட்நாயக்கிட்ட சொல்லி செயல்படுத்தி காமிச்சிருக்கார். ஓபிசி மக்களுக்காக ஓபிசி ஒடிசா மாநில ஆணையம்னு ஒன்று அமைங்க, அதன் மூலிமா வந்து ஓபிசி கேட்டகரியின் வாக்குகள் எல்லாத்தையுமே நம்முடைய பக்கமே வச்சுக்க முடியுங்கிற ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஐடியா ஒன்று கொடுக்குறார். அது வரக்கூடிய 2024 எலெக்ஷனில் நிச்சயமாக நவீன் பட்நாயக்க மறுபடியும் 77 மதிக்கத்தக்க ஒரு நபரை முதல்வர் சீட்டில் உட்கார வைக்க போதா, இல்லை வயது முதிர்ச்சி காரணமாக அவர் நிழல் அமைச்சராக இருந்து கொண்டு நம்முடைய தமிழர் கார்த்திகேய பாண்டியன் அவர்களை நிஜ முதலமைச்சராக உட்கார வைக்க போகிறாரா அப்படின்னு 2024 ஒடிசாவினுடைய சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்ட பிறகு நவீன் பட்நாயக் ஒரு தமிழரை முதல்வராக அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாகவே இருக்கிறது. அப்படி ஒரு நாள் வந்தது அப்படின்னா நம்ம ரொம்ப மகிழ்ச்சி அடைவோம் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. தமிழை எங்கே போனாலும் உலக மக்கள் எல்லாரையும் வாழ வைக்க தான் செய்வான். ஏன்னா எங்களுக்கு வீழ்த்தி பழக்கமல்ல, பிறரை வாழ வைத்து தான் பழக்கம் அப்படிங்கிறத தொடர்ந்து உலகத்துக்கு உணர்த்தி கொண்டே இருக்கிறான் தமிழன். அதில் ஒரு முக்கியமான ஒரு ஆரம்ப புள்ளியாக வி கார்த்திகேய பாண்டியன் செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது. வாழ்த்துக்கள் சார், என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.